ராமானுஜதயாபாத்ரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோனித்யமச்சுத பதாம்புஜ யுக்மருக்மவ்யாமோஹசஸ்ததிகராணி த்ருணாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தைகசிந்தோஹ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே ஸ்ரீகிருஷ்ணதேசிக பதாம்புஜ ப்ருங்கராதம் வேதாந்த லக்ஷ்மண முனீந்திர கிருபாஸ்தபோதம் த்ரய்யந்த தேசிக யதீந்திர சகாரி மூர்த்திம் கோபால தேசிக சிகாமணி மாஸ்ரயாமஹ அகில புவன ரக்ஷா சாதனாயாவதி இர்ணே குமதி கலிவிநாசத்வாந்த திக்மாம்சுஜாலே நிரவதி கருணாத்தௌ வேதசூடா குரௌ மே பவது பரம பக்தி ஸ்ரீநிதௌ வெங்கடேசே. தேசிக சகஸ்ரநாமத்தில 1008 திருநாமங்களையும் நாம் இதுவரை பார்த்து முடிச்சிட்டோம். இப்போது கடைசியாக முடிவுரையாக ஒரு 3 ஸ்லோகம் சாதிச்சிருக்கார். இந்த தேசிய சகஸ்ரநாமத்தை அருளி செய்தவர் ஸ்ரீ திருக்குடந்தை தேசிகன் என்று பிரசித்தமான ஸ்ரீ கோபாலாரிய மகாதேசிகன். அவர் இதை ஸ்தோத்திரமாக பண்ணியிருக்கார். அதாவது சகஸ்ரநாமம்னா அது வெறும் நாமமாக இருக்காது, அதை ஸ்தோத்திரமாக ஒரு ஸ்லோக ரூபத்துல பண்ணுவார். விஷ்ணு சகஸ்ரநாமம் அப்படின்னா அது ஸ்லோகமா இருக்கும். விஸ்வம் விஷ்ணு ஹெக்டார பூத பவ்ய பவத் பிரபு அப்படின்னு ஒரு ஸ்லோகம்னா ஸ்லோகத்துக்கான சந்தஸ் உண்டு. விரத்தத்துல பத்தமா இருக்கணும். பாதபத்தா அக்ஷரசமா தந்திரீலய சமன்விதா அப்படிங்கிற 4 பாதங்கள் கணக்கு, அக்ஷரங்கள் இந்த அக்ஷரம் இப்படி இருக்கணும் அப்படின்னா கணக்கு உண்டு. எங்க தீர்க்கமான அக்ஷரம், எங்க கிறிஸ்தவான அக்ஷரம் கணக்கு உண்டு. தந்திரீலயம்னா அது வீணையில பாடும் போது அது பொருத்தமா வரணும், அந்த மாதிரி இருக்கும் ஸ்லோகம்னா. நமது அர்ச்சனைக்கு ஏற்றது இந்த நாமாவளி. இந்த நாமாவளியை சொல்லத்த கூட அத ஸ்லோகமாக அது சொல்ற வழக்கம். விஷ்ணு சகஸ்ரநாமம் அப்படிங்கிறது மகாபாரதத்துல இருக்கு, நமக்கு தெரியும். அதுல இருந்து ஆரம்பிச்சு எல்லா சகஸ்ரநாமமும் கிட்டத்தட்ட அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இங்கேயும் ஸ்ரீ தேசிய சகஸ்ரநாமம் ஸ்லோகமா தான் சாதிச்சிருக்கா. அதையே நாம பிரிச்சு இப்ப ஒவ்வொரு திருநாமமாக நம்ம இத்தனை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அதனால அந்த ஸ்லோகமா இருக்கக்கூடியது தேசிக சகஸ்ரநாம ஸ்தோத்திரம் அப்படின்னு ஸ்தோத்திரம் நாமத்தை கொண்டு ஒரு ஸ்தோத்திரம், விஷ்ணு சகஸ்ரநாம ஸ்தோத்திரம் அப்படிங்கிற மாதிரி இது ஒரு ஸ்தோத்திரம். இதுல கடைசியில பலஸ்ருதி சாதிக்கிற இந்த ஒரு 3 ஸ்லோகத்துல எப்படியானா சகஸ்ரநாமத்துல இதீதம் கீர்த்தனியஸ்த கேசவஸ்ய மகாத்மனா அப்படின்னு ஆரம்பிச்சு பலஸ்ருதி இருக்கு. அதுவும் வியாசரே அருளி செய்ததுதான். அதுவும் மகாபாரதத்துல இருக்கக்கூடியதுதான். அந்த மாதிரி இதுவும் இந்த ஸ்தோத்திரத்துல சேர்ந்ததுதான். 1008 நாம முடிஞ்சா கூட இந்த 3 சேர்த்து சொல்லலாம். அதனால இந்த ஸ்தோத்திரத்துல சேர்ந்தபடினாலே இந்த பலஸ்ருதியும் நாம இப்ப பார்த்தோம். விஷ்ணு சகஸ்ரநாமத்துல கடைசியில பலஸ்ருதி சொல்லாம இருக்கக்கூடாது. பலஸ்ருதி வியாசரே பண்ணபடினாலையும் அதுவும் மகாபாரதத்துல இருக்கிறபடினாலையும் அதுவும் இந்த ஸ்தோத்திரத்தை சேர்ந்ததானபடினாலும் அதுவும் பகவானுடைய பெருமைகள்லாம் சொல்றபடினாலையும் அதையும் சேர்த்துதான் சொல்லணும். அதே போல சுவாமி தேசிகனுடைய பிரபாவத்தை சொல்லக்கூடிய இந்த சகஸ்ரநாமம் முடிஞ்சிருக்கும். அதனுடைய பலஸ்ருதியும் அதை சேர்ந்தது அப்படிங்கிறபடினாலும் அதையும் சேர்த்து நம்ம பார்க்கிறோம். இதுல 1008 திருநாமத்தை சொல்லி முடிச்ச போது கடைசி திருநாமத்துல சௌமிய கார்த்திகா ராகா ஸ்ரீ பரியங்கா ரோஹண பிரியா அப்படின்னு சௌமிய வருஷம் கார்த்திகை மாசம் பௌர்ணமி தித்தின அவர் சீலை குண்டத்துக்கு எழுந்தருளினார் அப்படிங்கறத பார்த்தோம். அதுக்கப்புறம் அத்தார்த்தையா ஜெகத் சர்வம் பால எந்தயதி போயிட்டு இங்க இல்ல நினைக்கிறேன்னா இந்த அர்த்தாவதாரத்துல இருக்க அர்த்தாவதார தேசியின் திருமேனிகள் எல்லா கோயில்களிலுமே சேவை திவிதேசங்கள்ல தேசிய திருமேனி பல கோயில்கள்ல ஏற்றிருக்க. பிரதானமான கோயில்கள்ல இவர் திருமேனி இல்லாத கோயிலே கிடையாது. ஸ்ரீரங்கம், அதே மாதிரி காஞ்சிபுரம், அதே மாதிரி திருவல்லிக்கேணி, திருக்குழந்தை முதலான கோயில்கள்ல எங்க போனாலும் ஸ்ரீகுரும்போது முதலான கோயில்ல எங்க போனாலும் தேசிய சன்னதி அப்படின்னு இருக்கு. ஒரு கலாபேதம் கூட இல்லாமல் தென்னாச்சாரிய சம்பிரதாய கோயிலா இருந்தாலும் சரி, இல்ல வடகிளை சம்பிரதாய கோயிலா இருந்தாலும் சரி, எங்கேயுமே சுவாமி தேசியன் எழுந்தில் இருக்கார் அப்படிங்கறத நாம சேவிக்கிறோம்.
அப்படி பிரசித்தமா இருக்கிற சுவாமி தேசிகன் இன்னைக்கும் அர்ச்சாவதாரத்துல எழுந்திருந்து பாலையன்னு ஜெகத் சர்வம் பாலையன் ஜெகத் மொத்தத்தையும் ரட்சித்துக் கொண்டிருக்கிறார், நமக்கெல்லாம் ஞானத்தை கொடுக்கிறார். ஆச்சாரிய ஸ்தானத்துல ஆச்சாரியரா எழுந்திருக்கார் கோயிலுக்குள்ள, கோயிலுக்குள்ள சுவாமி தேசியம் இருக்கும்போது ஆச்சாரியரா தான் ஆச்சாரிய இதுதான் எழுந்திருக்கார், ஆழ்வார் ஆச்சாரியர்கள் வரிசையில் தான் எழுந்திருக்கார். அதனால அவர் ஞானத்தை கொடுத்து அனுகிரகம் பண்றார் அப்படின்னு சாதித்து முடிச்சார். பரஸ்ருதியில முதல் ஸ்லோகம், இதம் குரோர் திவ்ய சஹஸ்ரநாம ஸ்தோத்ரம் மகார்த்தம் சரசார்த்த போதம் படந்தியே சர்வ சமீஹிதார்த்த சித்திம் லபந்தே த்ர பரத்ர சாபி. இது வேதாந்த குரு என்று சொல்லப்படக்கூடிய சுவாமி தேசிகனுடைய திவ்ய சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம். இது மகார்த்தம், பெரிய பெரிய அர்த்தங்கள் நிரம்பியது. இது சரசார்த்த போதம், சரசமாக இனிமையாக அர்த்தங்களை அறிவிக்கக்கூடியது. இதை யார் படிக்கிறார்களோ அவர்கள் இந்த லோகத்திலேயும் மேல் உலகத்திலும் கூட விரும்பிய பலன்கள் எல்லாவற்றையும் பெறுவார்கள் இதன் மூலமாக அப்படின்னு இதுக்கு அர்த்தம். இதம் குரோர் திவ்ய சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம் அப்படின்னு குருவுக்குன்னு வந்த ஒரு திவ்ய சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம், ஆச்சாரியனுக்குன்னு வந்த சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம், பெருமாளுக்குதான் சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம் இவளுக்கு கிடையாதுன்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா வைபவங்கள் அத்தனை இருக்கு நிறைய, சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம் பண்ணும்படியான வைபவம் இருந்தால் யாருக்குமே பண்ணலாம். சஹஸ்ரநாமத்திரம் முடிச்சிரும்படியா பெருமாளுடைய வைபவம் இல்ல, ஏதோ ஒரு உதாரணமா சொன்னார் அப்படிங்கிற மாதிரி இங்கேயும் உதாரணமா தான் சொல்லியிருக்க. அதனால நமோஸ்து அனந்தாயங்கிற சஹஸ்ரநாம முடிஞ்சு உடனே நமோஸ்து அனந்தாய் சஹஸ்ரமூர்த்தி சஹஸ்ர பாதாட்சி சிரோரு பாவு, நாமம் தான் சஹஸ்ரம் இல்ல, அவருடைய மூர்த்தி சகஸ்திரம், பாதம் சகஸ்திரம், அக்ஷி சகஸ்திரம், எல்லாம் சகஸ்திரம், எல்லாம் சகஸ்திரம் தான் இல்ல அனந்தம் அப்படின்றாரு. அந்த மாதிரி ரீதியில அநேக பிரபாவங்கள் இருக்கு, இன்னொரு சகஸ்திரமும் கூட பண்ணலாம், இன்னொரு சகஸ்திரமும் கூட பண்ணலாம், ஆனால் கூட இதம் அப்படின்னு நான் இப்ப பண்றிருக்கிற சகஸ்திரம ஸ்தோத்திரம் அப்படின்னு இதம் தான் இதுன்னு அர்த்தம். அப்ப நீர் இவ்வளவுதான் பண்ணிக்கிறா, தேசிய பத்தி இன்னொரு சகஸ்திரம் பண்ண முடியாதான்னா சக்தி உள்ளவர்கள் பண்ணதான் பண்ணுவான், நிறைய பேர் பண்ணுவான். இப்ப பண்ண சஹஸ்ரநாம ஸ்தோத்திரத்தை பத்தி நான் சொல்றேன், இதே போல இன்னும் நிறைய பேர் பின்னாடி மேல மேல நிறைய பேர் பண்ணலாம். ஏன்னா பண்ணும்படியான பிரபாவம் அவருக்கு இருக்கு, அதனால யார் வேணா பண்ணலாம். குரோஹோ அப்படின்னா பகவான் தேவமிவா ஆச்சாரியம் உபாசிக்க அப்படின்னு பகவானை போல ஆச்சாரியனை பாவிக்கணும் அப்படின்னு சொல்றதுனால பெருமாள் கிட்ட சஹஸ்ரநாமம் சொல்ற மாதிரி இவருக்கும் ஒரு சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம் சொல்றோம். ஆச்சாரியனுடைய திவ்ய நாமத்தை சொல்றது விசேஷம் சொல்லியிருக்கு சாஸ்திரத்திலேயே. ஆச்சாரிய வம்சோ ஜேயா ஆச்சாரியானாம் அசௌ அசௌ இத்யா பகவத்தா, ஆச்சாரியர்கள் ஒத்து ஒருத்தர் திருநாமத்தையும் தெரிஞ்சுக்கணுமா, ஒத்து ஒருத்தர் பிரபாவத்தையும் தெரிஞ்சுக்கணும், ஒட்டுமொத்தமா குரு பரம்பரா அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பூர்வானுபாவம் எத்தனை பேர் இருக்காலோ எல்லாருக்கும் சேர்த்து எங்கிற மகானுபாவம்னா எத்தனை மகான்கள் இருக்காலோ எல்லாரும் நமஸ்காரம்னா எல்லாம் வந்திருக்கும். ஆனா அதோட போறாரு, யார் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், அவளுடைய பெருமை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதான விஷயம். சாமான்யமா தெரிஞ்சிருந்தா அது சரி, விசேஷமா தெரிஞ்சிருந்தா அது விசேஷம். அதனால ஆச்சாரியனுக்கு பொதுவா தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இப்போ விசேஷமா தெரிஞ்சுக்கும்படியாக ஒரு சகஸ்ரநாம ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கு. சுவாமி தேசிகனுடைய பிரபாவம் அளவில்லாதது, அளவில்லாத பெருமை உடையவர், இது சாமான்யமா தெரிஞ்சுக்கிறது. அந்த அளவில்லாத பெருமை என்னென்ன அப்படின்னு ஒழுங்கா பார்த்து பார்த்து தெரிஞ்சுக்கிறது விசேஷமா தெரிஞ்சுக்கு. அப்படியா எம்பெருமான் விஷயத்துல பண்ண பக்தி ஆச்சாரியன் கிட்ட பண்ணணுங்கிறதுனால அதே மாதிரி சகஸ்ரநாம ஸ்தோத்திரம் இவருக்கும் பண்ணலாம், இவருடைய பிரபாவம் அதுக்கு இடம் கொடுக்கும். திவ்ய சகஸ்ரநாம ஸ்தோத்திரம் இது திவ்யமான ஒரு சகஸ்ரநாம ஸ்தோத்திரம், கொண்டாடு பண்ணும்படியாக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணும்படியாக பெயருக்கான 1008 ஸ்தோத்திரம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு வந்த ஒரு ஸ்தோத்திரம் கிடையாது. இதம் குருவர் திவ்ய சகஸ்ரநாம ஸ்தோத்திரம் மகார்த்தம், மகார்த்தம்னா பெரிய அர்த்தங்கள் கொண்டது, நிறைய அர்த்தங்கள் கொண்டது அப்படின்னு அர்த்தம். நாம தான் அதை பார்த்தோம், மத்த சகஸ்ரநாமத்துக்கும் தேசிய சகஸ்ரநாமத்துக்கும் இருக்கக்கூடிய பெரிய வித்தியாசம் இருக்கு, அதை நம்ம முதலிருந்தே அனுபவிச்சுட்டு இருக்கோம். என்னன்னு கேட்டா தேசியன் அருளி செய்த அர்த்தங்கள் ஒவ்வொரு கிரந்தங்களா எடுத்து அந்த அர்த்தங்களை எல்லாம் சொல்றாரு இதுல, அதான் மகா அர்த்தம். தேசியனுடைய பிரபாவம்னா அவர் அவதாரம் பண்ணார், அவர் பண்ண லீலைகள் அப்படின்னு சொல்லிட்டு கதை மாத்திரம் சொல்லிட்டு விடணும், எந்த சித்தாந்தங்களை எடுத்து எப்படி நிர்தாரணம் பண்ணிருக்க அப்படின்னு அதை சொல்லிருக்காரு. ஏன்னா இந்த அவதாரமே தேசிகன் அவதாரம் பண்ணதே, குருவா அவதாரம் பண்ணதே அந்த அர்த்தங்களை எல்லாம் நிர்தாரணம் பண்றதுக்காக தான் இந்த அவதாரமே. இப்படியாக கிருஷ்ணாவதாரம்னா அதுல எப்பயோ இருக்கு, கிருஷ்ணாவதார லீலைகள் 1008 இருக்கும், இந்த அவதாரத்தில் அதெல்லாம் இருக்காது.
அர்த்தத்தை சொன்னா காலட்சேபம் சொன்னார், உபதேசம் பண்ணார், புஸ்தகங்கள் எழுதினார் அப்படிங்கிறது தான். நம்ம சித்தாந்தத்துல தீர்மானம் பண்ணக்கூடிய பல விஷயங்களை இவர் எடுத்து தீர்மானம் பண்ணி காட்டியிருக்கார். இவர் என்னென்ன தீர்மானம் பண்ணார் அப்படிங்கிறத இவர் அருளிச்சீட கிரந்தங்களையே எடுத்து அதுல இருக்கிற விஷயங்களை எல்லாம் தொகுத்து வச்சு சகசனமும் பிரகாசிக்கிறார். இல்ல தேசியனுடைய கிரந்தங்களை விட்டுட்டு பார்த்தா இந்த சகசனாமத்துல ஒரு 100 நாமம் தான் தேவை, நிறைய கிடையாது இங்க. ஆனா கிரந்தங்களை இட்டுதான் நிறைய நாமங்கள் மொத்தமும் இருக்கு. நம் தேசிகளை நம்ம புரிஞ்சுக்கிறதும் கிரந்தங்கள் மூலமா தான் நன்னா புரிஞ்சுக்க முடியும். பொதுவாக மற்றது மூலமா புரிஞ்சுக்கிறது காட்டும் கிரந்தங்கள் மூலமா தான் நம்ம விசேஷமா புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா எத்தனை அர்த்தங்கள்லாம் அதில் சாதிச்சிருக்க, அவர் ஒரு ரகசியத்திரை சாரம்னு எடுத்துட்டோம்னா எத்தனை அர்த்தங்கள் ரகசியத்திரத்துக்கு எத்தனை அர்த்தங்கள் சாதிச்சிருக்க, ஒரு வைஷ்ணவன் எப்படி வாழணுங்கிறத பத்தி என்னென்ன அர்த்தங்களா சாதிச்சிருக்க, சரணாகதியை பத்தி என்னென்ன புரிஞ்சிருக்க, அதெல்லாம் நன்னா தெரியுது. அதனால மகாத்தம் அப்படின்னா வெறும் தேசியனுடைய பிரபாவத்தை சொல்றது மாத்திரம் இல்ல, இன்னும் எத்தனையோ சம்பிரதாயத்துல நாம தெரிஞ்சுக்க வேண்டிய பெரிய பெரிய அர்த்தங்கள்லாம் இருக்கு. சததோஷணி அதுல 64 வாதம் இருக்கு, அப்ப 64 திருநாமம் இருக்கு. அந்தந்த வாதத்துல அவர் என்ன சொன்னார், தத்துவமுக்தாகலாபம் அதுல 500 ஸ்லோகம் இருக்கு. அது சொன்ன விஷயத்துல திருப்பி கிட்டத்தட்ட ஒரு 200 ஸ்லோகத்துக்கு மாதிரி சாய்ச்சிருக்காங்க. ரகசியத்ரிசாரம் அதுல வைஷ்ணவனுடைய வாழ்க்கைகள் இருக்கு, அதை பத்தி 200 திருநாமத்துக்கு மேல இந்த இடத்துல வந்திருக்காங்க. இப்படியாக அந்த கிரந்தங்களை பத்தியே தேசியனுடைய கிரந்தங்களை எல்லாம் நம்ம வாழ்நாள்ல பூர்த்தியா பார்க்கணும்னா அது ரொம்ப கஷ்டம், நம்மளால முடியாது. தேசியன் பண்ண கிரந்தங்களை நம்ம வாழ்நாள்ல பூர்த்தியா பார்க்க முடியாது. ஏன்னா யாரோ துணியத்துல 2000 ஸ்லோகம் இருக்கு, பகவத் கஷ்டத்துல 1000 ஸ்லோகம் இருக்கு, அப்படின்னு சாராவே 500 ஸ்லோகம், 500 ஸ்லோகம் சங்கல்ப சூரியோதயம் அப்படிங்கிறது ஒரு பெரிய 10 அங்கம் இருக்கக்கூடிய ஒரு பெரிய நாடகம். ஹம்ச சந்தேசம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு காவியம். சுபாஷித நீதி அப்படிங்கிறது ஒரு காவியம். இந்த மாதிரி கிரந்தங்கள், அது தவிர 28 ஸ்தோத்திரங்கள், தமிழ் பிரபந்தங்கள், 32 சில்லற ரகசியங்கள் அப்படின்னு சொல்லி இது மொத்தமும் இருக்கு. இன்னும் எத்தனையோ கிரந்தங்கள் எல்லாம் இருக்கு. அதனால இது இதே ஒரு திக் தரிசனம் தான். இந்த தரிசனமே வெறும் காமிச்சு கொடுக்கறதா இல்லைன்னா இது மொத்தத்தையும் நம்ம படிச்சு தெரிஞ்சுக்க முடியாத போது அதுல மேலோட்டம் என்னென்ன விஷயம் இருக்கு அப்படின்னாவது தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறதுக்காக அதெல்லாம் எடுத்து தொகுத்து கொடுத்துருக்கா. ஒருத்தன் வந்து தேசியனுடைய ஸ்தோத்திரம் தேசியனுடைய கிரந்தங்கள் மொத்தத்தையும் பார்க்க முடியாதோன்னு இதை பார்த்தா ஓரளவு மேலோட்டமாக தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன அவர் சாதிச்சிருக்கார், அவருடைய திருவுள்ளம் என்ன அப்படிங்கறது மேலோட்டமா சொல்லலாம். அவர் எப்படி சாதிச்சிருக்கார், அதுக்கு என்ன தர்க்கத்தை உபயோகப்படுத்திருக்கார், என்ன வாதம் பண்ணியிருக்கார், என்ன யுக்தி வச்சிருக்கார் அப்படிங்கறத அவர் கிரந்தத்துல பார்த்தா நல்லா பண்ணுவோம். அது இதுல ஸ்பஷ்டமா இருக்காது, அது அந்த கிரந்தத்துல பார்த்து நாம தெரிஞ்சுக்கலாம். அதனால மற்ற சகஸ்ரநாமங்கள் போல இல்ல, இது மகார்த்தம். அவருடைய பெருமையை சொல்றது மாத்தமல்ல, நமக்கு பல விஷயங்களை பல அர்த்தங்களை நமக்கு எடுத்து சொல்லக்கூடியது. அதெல்லாம் பெரிய பெரிய அர்த்தங்கள், நமக்கு உபயோகப்படக்கூடிய அர்த்தங்கள், பெரிய அர்த்தங்களை சொல்லக்கூடிய சரசார்த்த போதம், ரொம்ப கடினமான அர்த்தங்கள் சாஸ்திர அர்த்தங்கள் தான். பேசிகன் சொல்றது புரியாது, புரிஞ்சுக்கிறது கஷ்டம். அதாவது ஸ்தோத்திரங்கள்லாம் இருக்கட்டும், வாதங்கள்ல அவர் சொல்றதெல்லாம் புரிஞ்சுக்கிறது கஷ்டம். ஆனா அதையும் சரசமாக சொல்றது, எளிமையா சொல்றது, ரசமாக சொல்றது அப்படின்னு சரசார்த்த போதம். நமக்கு சரசமா போதத்தை உண்டாக்கக்கூடிய, ஞானத்தை உண்டாக்கக்கூடிய கடினமான விஷயத்த இது புரியாது அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம்னா அப்புறம் நமக்கு என்ன இருக்கு? அதனால அதை புரிய வைக்கணுங்கிறதுக்காக இதை வந்து இவர் அருளி செய்திருக்க. இதை அதை எத்தனை எளிமையா சொல்ல முடியுமோ அத்தனை எளிமையா சொல்லியிருக்க, சுகபோதமா வரணும் அப்படின்னு பட்டந்தி. அது திருக்குறளை ஜெயிச்சுக்கிட்டு பண்ண முடியுங்கிற வேற யாராலையும் பண்ண முடியாது. இத்தனை சரசமாகவும் இத்தனை விஷயம். அதனால்தான் தேசிகனே திருப்பி வந்தவன்னு சொல்றா. அதாவது அவருக்கு திருக்குறந்தை தேசிகன்ட்டு, அதாவது தேசிகன் அவதாரம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 300-350 வருஷத்துக்கு அப்புறம் தான் இவர் அவதாரம். இவர் வந்து திருக்குறந்தையில இருந்த கும்பகோணத்துல, அப்போ அங்க மகான்கள்ல நிறைய பேர் வாசம் பண்ணிட்டு இருந்து ஒரு ஆச்சரியமான திவ்ய தேசம் அது. அந்த ஊர்ல பாத்ராச்சாரியா சுவாமி ஒருத்தர் இருந்தார். அப்போ அவர் வந்து வாசல்ல உட்காந்து ஓலை உடஞ்சிட்டு இருந்தாராம். அந்த காலத்துல ஓதம் முடிஞ்சு கூடையெல்லாம் வாழை உண்டாக்கி விட பண்ணுவான். இவர் வாசல்ல உஞ்சவர்த்தி பண்ணிட்டு இருந்தாராம். இவர் வந்து தேசிய விருத்தியில இருக்க, இவர் பெரிய ஆச்சாரியர். இவர் வந்து இன்னும் பெரிய பெரிய ஆச்சாரிய ஸ்தானத்துக்கு கூட்டு ராஜகுலத்துக்கெல்லாம் கூட்டான். அங்கேயே அங்கேயும் போக மாட்டேன்ட்டார். இவர் தேசிகன் பண்ண மாதிரி உஞ்சவர்த்தி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ட்டார். உஞ்சவர்த்தி பண்ணிட்டு இருக்கவா என்ன பண்ணுவாங்கட்டா, கொடுத்தா வாங்க மாட்டா எப்படின்னு வாங்கிட்டா அப்புறம் உஞ்சவர்த்தி கிடக்காதே, உஞ்சவர்த்தி தான் வேணும்னு நினைச்சுட்டு இருக்கவா, ஒண்ணும் இல்லாம இருக்கவா தானே உஞ்சவர்த்தி இருக்கணும். ஆனா நாவல் பாக்க சுவாமி கூட உஞ்சவர்த்தி இருந்தேன் சமீப காலத்துல,
ஒரு 50 வருஷம் முன்னாடி இருந்தவர், ஒரு 50 இல்ல ஒரு 70-80 வருஷம் முன்னாடி இருந்தவர். அவர்கிட்ட கூட நிறைய பாரிதோஷிகம் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாரு. சங்கரபுரத்திலேருந்து காஞ்சிபுரத்துல சங்கராச்சாரிய பெரியவாள் வந்து பாரிதோஷிகம் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தார். அவர் திருப்பி வச்சுட்டார். அதெல்லாம் நான் உஞ்சவருத்தி, அதனால வந்து நான் இதை வாங்கிக்க மாட்டேன், பைசா தான் வாங்கிக்க மாட்டேன், பைசா வாங்கிட்டா அப்புறம் உஞ்சவருத்தி எடுத்து தோணாது, அதனால நான் உஞ்சு யார் எது கொடுத்தாலும் வாங்கிக்க மாட்டேன். அவள் அவ்வளோ அதை புரிஞ்சிருந்துட்டான். அப்படி அப்புறம் ஒரு விருதம் ஒன்று கொடுத்தான். இந்த மாதிரி ஒரு மகா சாஸ்திரத்துல மகா ஜானியாக பெரிய ஜானியாக அவர் சிஷ்யா எத்தனை பேர் எல்லாம் பெரிய பணக்காரன் எல்லாரும், ஆனால் இவர்கிட்ட ஒன்றும் வாங்கிக்க மாட்டார். யார்ட்டையும் பெரிய ஒரு லட்சாதிபதியில சிஷ்யாக இருந்தா அவர் விருதம் கொடுத்தா அதையும் அவர் வாங்கிக்க மாட்டேன். எங்களுக்கெல்லாம் ஒரே விருதம் தான், அது தாசன்கிற விருதம் சொல்லி வச்சுட்டேன். வேற விருதம் வாங்கிச்சிருக்க கிடையாது, யார் எது கொடுத்தாலும் வாங்கிருக்கிறேன்னு சொல்லி வச்சுட்டேன். இப்போ இவர் உஞ்சவர்த்தியா இருந்தார், அவர் ஓலம் முடிஞ்சிருந்தார். அப்போ வந்து இவர் வந்து இந்த தேசிய ஸ்தோத்திரங்கள்லாம் சொல்லிட்டே வந்தாரா உஞ்சவர்த்தியில, ஏதாவது ஸ்லோகம் சொல்லிட்டு வரைக்கும் அது சததூஷணி ஸ்லோகம் அப்படின்னு அங்கங்கே இருக்கிற ஸ்லோகங்கள்லாம் சொன்னாரா. அப்போ அவர் சொன்னாரா, எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம் இருக்கு, சததூஷணியில் மூணு இடத்துல எனக்கு சந்தேகம் இருக்கு, இது வந்து யார் தீர்ப்பான்னு தெரியல, அதை நான் ரொம்ப இது பண்ணிட்டு இருக்கேன்னா. சரி என்னன்னு கேட்டால் அப்புறம் அவர் மூணு சந்தேகத்தை சொன்னால் இவர் எல்லாத்தையும் தீர்த்து கொடுத்துடுறாராம் மொத்தத்தையுமே. அதுக்கப்புறம் அவர் சொன்னாரான் சரிதான், ரொம்ப கடினமான விஷயம் இது, யாருக்குமே புரியாது, இது இந்த சந்தேகத்தை தீர்க்கணும்னா அந்த தேசிகனே தான் திரும்பி வரணும் அப்படின்னு தான் நான் சரணி நினைச்சிட்டு இருந்தேன். நீர் வந்து அநாயகமாக வந்து தேவர் வந்து இந்த சந்தேகத்தையும் தீர்த்து கொடுத்துட்டார் அப்படின்னு சொன்னாராம். இவரும் சரின்னு சொன்னார். அப்புறம் கோயிலுக்கு போனார். அப்போ இவரும் கோயிலுக்கு போனார், அவரும் கோயிலுக்கு வந்திருக்கார் அந்த இடத்துல. அப்போ அவர் உஞ்சவருத்தியே இருக்கிறதாகவும், தேசிய கிரந்தங்கள்ல நல்ல பரிச்சயம் பண்ணவராகவும், தேசிகன் மாதிரியே உஞ்சவருத்தி இருக்கிறாகவும் இருக்கும்போது கோயில் ஆறாம் பெருமாள் சன்னதியில அந்த அர்ச்சகர் வந்து பெருமாள் ஒன்று சொல்லியிருக்கார் அப்படின்னாராம். என்ன சொன்னார் அப்படின்னா, இவர் திருக்குழந்தை தேசிகன் சொல்லிருக்கார் அப்படின்னாராம். அதாவது தேசிகன் வந்து எல்லா ஊரையும் மங்களாதாரம் பண்ணுறார், ஆனா திருக்குழந்தையும் மங்களாதாரம் பண்ணல. அவர் ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கத்தில் இருக்கு திருவள்ளரை ஸ்ரீரங்கம் முதலான கோயில்கள், இன்னும் பல கோயில்கள் எல்லாம் திருவேந்திபுரத்துல தான் ரொம்ப நாள் இருந்திருக்கார். அப்போ திருவேந்திபுரம் பக்கத்திலேயே இருக்கு. அப்போ திருவேந்திபுரம் ஸ்ரீரங்கம் காஞ்சிபுரம் திருவள்ளரை பெரிய பெரிய கோயில்கள் எல்லாத்தையும் மங்களாசனம் பண்ணியிருக்கார். திருவனந்தபுரம் உட்பட மங்களாசனம் பண்ணிருக்கார். ஆனா திருக்குழந்தை எத்தனை பெரிய திவ்ய தேசம், திருக்குழந்தை தான் 4000 திவ்ய பிரபந்தத்தையே நமக்கு கொடுத்த திவ்ய தேசம், 7 ஆச்சாரியர்கள் மங்களாசனம், 7 ஆழ்வார்கள் மங்களாசனம் பண்ண திவ்ய தேசம், அதை தேசியம் வந்து அதை மங்களாசனம் பண்ணல. அதனால அந்த குறை வந்து பெருமாளுக்கு ஒரு நாள் இருந்ததான், என்ன பண்ணாலும் தேசியம் வந்து இங்க மங்களாசனம் பண்ணலே. அதனால அந்த அர்ச்சகர் என்ன சொல்றாருன்னா, பெருமாளை நியமனம்னா என்ன நியமனம்னா, இவர் திருக்குழந்தை தேசி, தேசிகனே திருப்பி வந்து திருக்குழந்தையில வந்து இவரை வந்து மங்களாசனம் பண்ணதுக்காக வந்திருக்க அப்படிங்கறதுதான் திருக்குழந்தை தேசிகன். அதே மாதிரியே இருக்க தேசியம் மாதிரியே இருக்க அப்படின்னு சொல்ல, இவர் வந்து ரொம்ப சரியா சொன்னார். ஏன்னா இவர் சந்தேகத்தை அவர்தான் தீர்த்த, நானே தேசியம் திருப்பி வந்திருக்கிறதா நினைச்சிட்டு இருந்தேன், அது வந்து பெருமாளையும் சொல்லிட்டாருன்னு ரொம்ப சந்தோஷம். அதனால இவர் திருக்குழந்தை தேசிகன் அப்படின்னு, அதனால அவருக்கு திருக்குழந்தை தேசிகன் பேர். அவர் திருக்குழந்தையில பெருமாள் விஷயமா பகவதேன சோபானம் ஒரு ஸ்தோத்திரம் பண்ணார், தேசிகன் ரங்கநாதன் விஷயமா பண்ணார். அதே ஸ்தோத்திரத்தை அப்படியே திருக்குழந்தை இவர் விஷயமாக தேசியன் பண்றதாகவே பாவிச்சுட்டு இவர் அந்த ஸ்தோத்திரத்தை பண்ணார். அதுக்கப்புறம் தேசியன் பண்ண ரகசிய திரைசாரம் கிரந்தத்துக்கு வியாக்கியானம் பண்ணார். தேசிகன் பரஞ்ஞாசத்தை பத்தி தேசிகன் சொன்னதுல சில விஷயங்கள்லாம் ஆராய வேண்டி சந்தேகங்கள்லாம் வந்தது, அதை தீர்க்கறதுக்காக அந்த பரணாசி விஷயமா நிக்ஷேப சிந்தாமணி, தேசியம் பண்ணது நிக்ஷேப ரக்ஷான்னு புஸ்தகம், இவர் நிக்ஷேப சிந்தாமணி அப்படின்னு கிரந்தங்கள் எல்லாம் பண்ணார். உத்தவரை தொத்தவரை ஏதாவது ஒன்று ரெண்டு இருந்தால் அதெல்லாம் இவர் பூர்த்தி பண்ணியிருக்கார் அப்படிங்கிறதுனால இவர் திருக்குழந்தை தேசிகன் அப்படின்னே சொல்ற வழக்கம். அதனால சரசார்த்த போதம் தேசிகன் சொன்ன அர்த்தத்தையே அந்த தேசிகனே அவதாரம் பண்ணதான் இதை பண்ண முடியும். இந்த சரசனத்தையே வேற யாரால பண்ண முடியும், அவர் சொன்னதை திருப்பி சொல்றதுக்காக அவரே திருப்பி வந்திருக்கார் அப்படின்னு நாம நினைக்கலாம். பதந்தியே, இதை யார் படிக்கிறாளோ அவர்களுக்கு பலன் கிடைக்கும். இதுல என்ன குறிப்பு இருக்குன்னு கேட்டானா, படிக்கிறாள் அப்படின்னா அர்த்தம் தெரிஞ்சு படிக்கிறவாளும் அர்த்தம் தெரியாத படிக்கிறவாளுக்கும் படிக்கிறான். இதை யார் அர்த்தம் தெரிஞ்சுட்டு யார் வந்து சொல்றாளோ அப்படின்னு சொல்லல. சிலதெல்லாம் பாடமே விசேஷம், சாஸ்திரம் கூட அப்படிதான், சாஸ்திரத்துக்கு அர்த்தம் யாருக்கு தெரியும், அதனால வெறும் பாடத்துக்காக அதுக்கே விசேஷம் இருக்கும். அந்த மாதிரி இதை வந்து அர்த்தம் தெரியாட்டா கூட யார் இதை படிச்சு பாடமாக யார் சொல்றாலோ அவர்கள் பட்டந்தி, ஏ யார் சொல்றாலோ அவர்கள், ஏன்னா சொல்றவர்களுக்கு ஒரு யோகியதை வேணுங்கிறது கிடையாது. இது படிக்கிறவர்களுக்கு பெரிய அளவுல யோகியெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 50 இத்தனை வயசுக்கு மேலதான் படிக்கலாம் அப்படின்னும்,
இல்ல வந்து இந்த கிரந்தங்கள் எல்லாம் படிச்சுட்டுதான் படிக்கலாம் அப்படின்னா தேசிய கிரந்தங்கள் மொத்தம் படிச்சுட்டுதான் இதை படிக்கணும் அப்படின்னா இந்த நியமம் எல்லாம் இல்லாமல் இதை யார் சொல்றாரோ அவர்கள் எல்லாருக்கும் சர்வ சமீஹிதார்த்த சித்தின் அவ இஷ்டப்பட்ட எல்லாருக்கும் கிடைக்கும். சர்வ எல்லாம் கிடைக்கும் அப்படின்னா ஞானம் வேணும்னா ஞானம் கிடைக்கும், ஐஸ்வர்யம் வேணும்னா ஐஸ்வர்யம் கூட கிடைக்கும். சுவாமி தேசியனுடைய அனுகிரகத்தினாலே அதுவும் கிடைக்கும். ஐஸ்வர்யம் கூட கிடைக்குமா அதுக்காக ஸ்தோத்திரம் பண்றாங்க, ஆனா ஸ்தோத்திரம் அதுக்காக பண்ணல, ஆனா அது கிடைக்கும். தேசியனை கூட ஸ்ரீ ஸ்தோத்திரம் பண்ணார், பண்ணிய ஐஸ்வர்யம் வாங்கி கொடுத்தார், பைசா வாங்கி கொடுத்தார் ஒரு பிரம்மச்சாரி சரித்திரம் இருக்கு. அதனால என்ன கேட்கறியோ அது கிடைக்கும். லபந்தே பெறுவர்கள் அத்திர இந்த லோகத்திலையும் பரத்திர மேல் உலகத்திலையும் அதாவது மோட்சம் வரைக்கும் கிடைக்கும். அத்திர பரத்ரஜாபி அப்படின்னு அளவுந்தர் சாதிக்கிற அத்திர பரத்ரஜாபி அப்படின்னு அது ஞாபகம் இருக்கும். இந்த லோகத்திலையும் நல்ல கைங்கரியங்கள்லாம் வேணும்னு ஆசைப்படுறவாருக்கு கைங்கரியம் கிடைக்கும், ஞானம் வேணும்னு ஆசைப்படுறவாருக்கு ஞானங்கள் எல்லாம் கிடைக்கும். யார் யார் என்னென்ன ஆசைப்படுறாளோ இல்ல லௌகிகமான பலன் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவாருக்கு அதுவும் கிடைக்கும். மேல் லோகத்துல மோட்சம் உட்பட எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சகல பலனையும் கொடுக்கக்கூடியது இந்த திவ்ய சாஸ்திரநாம ஸ்தோத்திரம் அப்படிங்கறத இங்க சொல்ற. அடுத்த ஸ்லோகம் பலானபேக்ஷோபி குரு பிரசாதாது சித்திம் சமாப்னோ தனுஷங்க சித்தாம் ஸ்ரமாபனோதானே கிருதாவதாஹம் கங்கா பவித்ரி குருதே ஹிஜந்தும். ஒருத்தன் வந்து பலனே எதிர்பார்க்காமல் இதை ஒருத்தன் சொன்னா கூட ஆச்சாரனுடைய அனுகிரகத்தினாலே அவனுக்கு சகல பலன்களும் கிடைக்கும் அப்படின்னா எப்படின்னு கேட்டா சிரமம் போகணுங்கிறதுக்காக கங்கையில குளிச்சோம்னா பாபம் போகணுங்கிறதுக்காக கங்கையில குளிச்சா பாபமும் போகும் என்கிற முறையில இது கிடைக்கும் அப்படிங்கிற பலான பேக்ஷோபி. இந்த பலன்னா எதுவுமே வேண்டாம் நான் ஒருத்தன் எனக்கு இந்த பலனும் வேண்டாம் அந்த பலனும் வேண்டாம் ஒரு பலனும் வேண்டாம். பின்ன என்ன கேட்டா இது படிக்கணும், சுவாமி தேசிக அனுபவம் தான் வேணும், தேசியனுடைய கிரந்த அனுபவம் வேணும் அப்படின்னு ஸ்வயம் பிரயோஜனமாக இதுவே பிரயோஜனமாக வேற பிரயோஜனம் எதிர்பார்க்காம கோயிலுக்கு போறவன் நிறைய பேர் இப்படி போறான் போய் பெருமாள் சேர்த்துக்கிறவனும் போறா அவ்வளவு வேற ஒண்ணும் கிடையாது. பெருமாள் நித்த போயிட்டு வர இல்லையா எதுக்கா போயிட்டு வரமா அப்படின்னு கேட்டான்னா அவன் என்ன சொல்லுவான், நித்த போயிட்டு வரலன்னா ஒரு பலனுக்காக போகல நாங்க போகணும்னு போறோம், போவான் போகின்றாரை போகாமல் காத்து அப்படிங்கிறார் ஆண்டார். போவான் போகின்றார் அப்படிங்கிறார் சில பேர் போவான் போகின்றான்னா போகணுங்கிறதுக்காகவே போறவான் வேற பலனுக்காக போல திருவேங்கன வரைக்கும் போற மாதிரின்னா வியாக்கியான திருவேங்கன மலைக்கு நடந்து போறதோ ஏன் நடந்து போறோம்னா நடந்து போறோம் நடந்து போறோம் பெருமாளுக்கு நடந்து போகணும் அதே அதுக்காக நடந்து போறோம். பெருமாளை குறிச்சு நம்ம எத்தனை நடக்கிறோம் எத்தனை அடி எடுத்து வைக்கிறோம் அத்தனை ஒவ்வொரு அடியும் கவுண்ட் ஆகும் விசேஷமானது. அந்த மாதிரி தேசிய சரஸ்வாம ஸ்தோத்திரத்தை சொல்லணுங்கிறதுக்காகவே சொல்றான், வேற பலனும் எதுவும் எதிர்பார்க்கல சங்கல்பிச்சுக்கல இந்த பலன் வேணும் அந்த பலன் வேணும் அப்படின்லாம் கேட்கல. அப்படி ஒருத்தர் சொன்னான்னா அவனுக்கு என்ன கிடைக்கும்னா இந்த முன்னாடி சொன்ன பலன் எல்லாம் அவனுக்கு கிடைக்கும், ஆனுஷங்கீகமான சகல பலன் பெருமாள் கிட்டே அப்படிதான் பலத்தை பலன் எதிர்பார்க்காமல் பண்ணா பலன்கள்லாம் அவனை தேடி வரும். நின்னையே தாழ் வேண்டி நீர் செல்வம் வேண்டாதான் தன்னையே தாழ் வேண்டும் செல்வம் போல் நின்னையே சேர்த்து இரு வித்துவக்கோத்தம்மா நின்னையே தாழ் வேண்டி விற்பனடியேனேங்கிற குலசேகரா நின்னையே தான் வேண்டி நீ செல்வம் வேண்டாதான் பைசாவெல்லாம் எதுவுமே வேண்டாம் நீ மாத்திரம் எனக்கு இருந்தா போதும் உன்னுடைய அனுகிரகம் இருந்தா போரும் அப்படின்னு யார் ஒருத்தன் இருக்கானோ தன்னையே அவனையே தான் வேண்டும் செல்வம் போல் இந்த செல்வம் என்ன பண்ணுவான் அவனை பார்த்து நீ எனக்கு வேணும் அப்படின்னா நீ எனக்கு வேண்டாம்னு சொன்னாலும் இல்ல. இதுக்கு உதாரணம் என்ன அப்படின்னு கேட்டா இந்த பாடின குலசேகர ஆழ்வார் தான் உதாரணம். எதுவுமே வேண்டாம் எதுவுமே வேண்டாம் தான் இருந்த பெருமாள் பாடினா ஆனா ராஜாவா தான் இருந்தேன் கடைசி வரைக்கும் ஒரு குலசேகர ராஜாவா இருந்தேன் ஒரு குறவும் இல்லாமல் நல்ல ராஜ்ய பரிபாலனை பண்ணிட்டு இருந்தார். அந்த மாதிரி பலான பேஷோபி பலன் தேவையில்லாமல் பண்ணா கூட மொத்தமும் கிடைக்கும். எப்படின்னு கேட்டா குரு பிரசாத ஆசை ஆச்சாரனுடைய கிருபைன்னு ஒன்று கொள்ளும் அவர் அந்த கருணையினாலே இவனுக்கு எல்லாத்தையும் கொடுப்பார். சித்தி சமாப்னோதி அனுஷங்க சித்தம் அனுஷங்கமா பலன் அப்படின்னு பெயர் இதுக்கு இனாமாக வரக்கூடிய பலன் மட்டும் நான் கேட்காட்டா கூட கொடுக்கற பலனுக்கு அனுஷங்கித்த பலன் சிரமாபனோதனாய கிருதாவதாகம் அதுதான் ஒரு உதாரணம் சொல்ற. ஒருத்தர் வந்து கங்கையில அனுசந்த பலன்கிறது எப்படி கிடைக்கும், எப்பவுமே நம்ம பண்ற கர்மாங்களுக்கு எல்லாம் கேட்ட பலன் தான் கிடைக்கும், இந்த பலன் வேணும் கேட்டா அந்த பலன் கிடைக்கும். அனுசந்த பலன்கிறது எப்படி கிடைக்கும்னா அது பகவத் பிரசாதத்தினால கிடைக்கும் அனுகிரகத்தினாலே கிடைக்கும் அனுசந்த பலன்கள். அதுதான் உதாரணம் சிரமம் போகணும் தாபம் போகணுங்கிறதுக்காக வெயில்ல ரகவன் வெயில் தாபம் போகணுங்கிறதுக்காக குளிக்கிறான் கங்கையில குளிப்பான், உடம்புல இருக்க அழுக்கு போகணும் குளிப்பான், வெயில இருக்கிற தாபம் போகணும் குளிப்பான், ஆனா அதனுடைய பாபத்தையும் போக முடியும். ஏன்னா கங்கா நதிக்கு அந்த சுவாவம்
இவன் வந்து பாபம் போனோம் நினைக்காட்டா கூட அதுக்கு அந்த சுபாவம். அது மாதிரி இந்த ஸ்தோத்திரத்துக்கும் இந்த ஆச்சாரியனுக்கும் அந்த சுபாவம் உண்டு. நீங்க இதை சொன்னா நீங்க அதை நினைக்காட்டா கூட அந்த பலனானது தானா வந்து சேர்க்கும். எம்பெருமாண்டிய தயைங்கிறது கங்கா நதி மாதிரி அப்படிங்கிற திருத புவனா தயே லோகத்தை எல்லாம் தரிக்கிறது. அது கிருஷகிரி நாத பாத பரிரம் பவதி பவதி பெருமாளுடைய திருவடியிலேருந்து வந்தது இல்லையோ கங்கைங்கிறது. இந்த தயையும் பெருமாள் கிட்ட என்ன வந்திருக்கு அவருடைய தயை. அவிதிதவி பவாபி இந்த வைபவம் தெரியல ஒருத்தனுக்கு ஒருத்தனுக்கு அப்படி வளர்க்க போயிருந்தா கங்கா நதியும் தெரியாது. ஏதோ ஒரு நதி நினைச்சுன்னு குளிச்சான் கங்கா நதியோ கங்கா நதியிலே வைபவம் கங்கா நதி பிரபாவம் நிறைய புராணங்கள் இருக்கு வேதத்துல இருக்கு புராணங்கள் இருக்கு அதெல்லாம் எதுவும் தெரியாது. அதே கொடுத்து அதே மாதிரி பகவானுடைய தெய்வம் அப்படிதான் அந்த தெய்வனுடைய பெருமை தெரியாம ஒருத்தன் போய் தெய்வ கிட்ட போய் அவகாசம் பண்றான் பெருமாளை போய் சேவிக்கிறான். பெருமானுடைய தெய்வத்தின் ஒரு பெருமை இருக்கு அந்த பெருமையை பத்தி எல்லாம் ஒன்றும் தெரியாது தெரியாம பெருமாள் சேவிக்கிறான். சுரசின் துரிவா தனுசே கங்கா மாதிரி சக்கர அவகாசமானம் ஒரு தடவைதான் போய் குளிச்சாலாம் கங்கையில நித்தியம் போய் குளிக்கல. ஏதோ வாழ்நாள் 50 வயசுக்கு அப்புறம் ஒரே ஒரு தரம் வந்து குளிச்சான்னா கங்கா நதியில கங்கா நதியில குறைஞ்சி 10 தடவையாவது ஸ்நானம் பண்ணாதான் பலன் உண்டு அப்படின்னு இருந்தா பரவாயில்ல. அதையெல்லாம் இல்லையே. அப்ப சக்கரத விவகாரம் ஒரு தடவை போய் தவணை இங்கிருந்து கஷ்டப்பட்டு நாம போறோம் ஹரித்வார் போறோம் அங்க போய் ஒரு ஸ்நானம் பண்ணிட்டு போறோம் ஹரித்வார்ல போய் கங்கையில ஒரு ஸ்நானம் பண்ணிட்டு உடனே புக்கு எழுந்து உடனே அம்மா வந்து குருவின் தலை எடுத்து படைச்சு விட்டுறா உடம்புக்காக போயிட போறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைவும் தலையில இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தொடக்கி விட்டா பாபம் போயிடும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த தண்ணி கூட தலையில இருக்கக்கூடாதுன்னு இருக்கும்போது அது ஒரு தடவை ஸ்நானத்தினால பாபம் போயிடும் அப்படின்னு இருக்குதுன்னா அதுக்கு எத்தனை பிரபாவம் இருக்கணும். சக்கரத அவகாசம் அந்த மாதிரி இந்த பெருமாளுடைய தயையில ஒரு தடவை அவகாசம் ஒரு சரணாகிதி இல்ல ஒரு பலனை போய் கேட்கறான் பெருமாள் கிட்ட. தயாசத்தான் சரணாகிதி கூட இல்லை இவன் போய் ஒரு சாதாரண பலனை போய் பெருமாள் கிட்ட கேட்டு வாங்குறான்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த பலன் மாத்திரம் இல்ல பாபமும் போகும் கொஞ்சம் பாபமாவது போகும். பெருமாள் என்ன நினைக்கிறேன்னா நம்ம கிட்ட வந்து கேட்டான்னு இல்லையோ பெரிய விஷயம். ஏன்னா ஒரு பலனை சாதிக்கிறதுக்கு லோகத்துல எத்தனையோ வழி இருக்கு. பாஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எத்தனையோ வழி இருக்கு. அதான் நல்லா படிச்சு பாஸ் பண்ணணும் அது இவனாலும் முடியல. இல்ல டியூஷன் விஷயம் விசாரிச்சு பாஸ் பண்ணலாம் அதுல சந்தேகமா இருக்கு. இல்ல வாத்தியாருக்கு பைசா கொடுத்து பாஸ் பண்ணணும் எத்தனையோ இருக்கு இல்லையோ. ஏன் எல்லாத்தையும் விட்டுட்டு இப்ப பெருமாள் கிட்ட வரேன் அப்படின்னு வேற வழி இல்லாம நீங்க வரும்போது லௌகிகமான உபாயங்கள் எல்லாம் விட்டுட்டு பகவான உபாயமா பிடிச்சுக்கிறது தான் சாஸ்திரம். அதுதானே சாஸ்திரம் நமக்கு காமிச்சு கொடுக்குது. அந்த சாஸ்திரத்தை இவர் பகவான நம்பின்னு வரும்போது பெருமாள் வந்து இவனுக்கு நல்ல பலன் கொடுக்கணும்னு இவர் பாபத்தையும் கொஞ்சம் போக்கடிக்க இவனுடைய துஷ்ட எண்ணத்தையும் போக்கடிக்கிறார் அப்படின்னு பவித்ரி குருதே ஹி ஜந்தும் பவித்திரமாக்கிடும் சுத்தமாக்கிடும். ஜந்தும் எந்த ஜந்து ஆனாலும் சரி ஜந்தும்னா பிறந்த வஸ்து எதுவானாலும் சரி பிறப்பெடுத்த வஸ்து யாதானாலும் அந்த கங்கையில ஸ்தானம்னா பலன் உண்டு. அது மாதிரி நீ பிறப்படுத்தவர் யாரா இருந்தாலும் இந்த சகசிரநாம ஸ்தோத்திரத்தை சொன்னா அவளை இந்த ஸ்தோத்திரமானது பலனை எல்லாம் கொடுக்கும் அவர்களை பவித்திரமாக்கும் பாபத்தை எல்லாம் போக்கும் அப்படின்னு. கோபாலதாசஸ்ய குருத்தமாங்கிரி பக்தி ஸ்ரவந்தி ஹிருதயாப்ஜ கோஷாத் நிர்கத்ய தன்னாம சஹஸ்ர ரூபா தத்யாயின சர்வஜனான் புனாதி. கோபாலதாசன் என்று சொல்லக்கூடிய திருக்குழந்தை தேசிகன் என்கிற குரு அருளை செய்த அந்த குருத்தமருடைய அந்த அந்த அவர் அவர் ஸ்ரீ வேதாந்த தேசிகன் குருத்தமரை குறிச்சு அருளை செய்த ஸ்தோத்திரம். அவருடைய திருவடியில பக்தி இவருடைய நெஞ்சு முழுக்க நிறைஞ்சிருக்கான். மனசு முழுக்க ஸ்ரீ தேசிக பக்தி தான் நிறைஞ்சிருக்கு வேற எதுவுமே கிடையாது. பகவத் பக்தினா கூட கிடையாது தேசிக பக்தியை இன்னும் பூர்ணமா நிறைஞ்சி நிரம்பி வேற பக்திக்கு இடம் இல்லை. இடம் இல்லாத அளவு இதுவே ரொம்பி ரொம்பி கடைசியில இது பொங்கி வழியறதான் வழியும் போது வாய் வழியா வழியறதான். அதான் இந்த தேசிய சகசநாமம் அப்படிங்கிறது. எப்படியானா நம்மாழ்வாருக்கு அப்படிதான் சொல்றான். நம்மாழ்வாருடைய திருவாய் மொழிகள் என்ன அப்படிங்கிறதா பக்தி பிரகர்ஷ பவதச்சித பாவபந்த அப்படிங்கிற பகவான் கிட்ட இருக்கக்கூடிய பக்தி பிரகர்ஷம் இருக்கையோ அதுவே ஓவர் ஃபுளோ ஆகி வருது. அது வந்து வாய் வழியா வரும்போது திருவாய் மொழியா வந்திருக்கு அப்படின்னு சொல்றான்.
அதே மாதிரி இந்த கோபாலதாசன் அப்படின்னு இருக்கக்கூடியவர் இவருக்கு குருத்தமாந்தி குருத்தமனான வேதாந்த தேசியம் குறிச்சு இருக்கக்கூடிய பக்திங்கிறது ஹிருதயா ஜகோசார் ஹிருதயத்திலிருந்து மேலே ஹிருதயங்கிறது சின்னதுதான் அதில் எவ்வளவுதான் இருக்க முடியும். ஆனா இவருக்கும் பக்தி நிறைய இருக்கு, அது ஹிருதயம் கொள்ளாத அளவு பக்தி இருக்கு. ஹிருதயத்துல எவ்வளவுதான் கொள்ளும், நம்ம ஹிருதயங்கிறது சின்னதுன்னா நல்ல விதத்துல புரிஞ்சுக்கணும், அதாவது சின்னதுன்னா ஹிருதயங்கிறது ரொம்ப சின்ன விஷயம், ஒரு தாமர போலதான் ஹிருதயம் இருக்கு அப்படிங்கிற அந்த அளவுல சின்னதுங்கிறத சொல்லல. இதுல என்ன கேட்டா நம்ம ஹிருதயத்து இந்த சின்ன ஹிருதயத்துல எத்தனையோ விஷயம் நம்ம போட்டு வச்சிருக்கோம், ஆயிரக்கணக்கான விஷயங்கள் போட்டு வச்சிருக்கோம், ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி, ஒரு பென்டிரைவ் மாதிரி. பென்டிரைவ்ங்கிறது ரொம்ப சின்னதா இருக்கு ஆனா அதுல எத்தனை விஷயம் இருக்கு, ஒரு கம்ப்யூட்டர் இதுங்கிறது ரொம்ப சின்னதா இருக்கு ஆனா அதுல பார்த்தா எத்தனை விஷயம் இருக்கு. அப்ப அதெல்லாமே இருக்கச்சு நம்ம ஹிருதயத்திலேயே இருக்காரு. அப்ப நம்ம பிறந்ததுல இருந்து நம்ம ஹிருதயத்துல வந்து நிறைய விஷயங்கள் கொட்டி கொட்டி எத்தனையோ விஷயங்களை சேர்த்து சேர்த்து வச்சிருக்கோம், அப்பப்போ படிச்சது, அப்பப்போ பார்த்தது, அப்பப்போ அனுபவிச்சது, இது எல்லாத்தையும் மொத்தத்தையும் கொட்டி வச்சிருக்கோம். ஆனா இப்ப இவருக்கு என்ன ஆயிருக்குன்னு கேட்டா வேதாந்த தேசிக பக்தி அப்படிங்கிறது கொஞ்சம் அது இந்த ஹிருதயத்துல இப்படி கொட்டி இருக்கும்போது மற்றதுக்கெல்லாம் இடம் இல்லாத அளவு இருக்கு. ஒரு சின்ன ஹிருதயத்துல அநேக விஷயங்கள் கொட்டி வைக்கலாம் மாதிரி இருந்தாலும் அந்த அநேக விஷயங்களையும் மீறி இவருக்கு வேதாந்த தேசிக பக்திங்கிறது இருக்கு அப்படின்னு, அதுவும் மீறி அவ்வளவு விஷயம் இருக்கா அத்தனை வேதாந்த தேசிய பக்தி இருக்கு. அது ஹிருதயாப்ஜ கோஷாது நிர்கத்திய அதுலேருந்து அது வெளியில வருது. எந்த ரூபமா வந்ததுனா தன்னாம சகஸ்ர ரூபா, அவருடைய நாம சகஸ்திரம் அப்படிங்கிற ரூபத்துல அது வெளியில வந்திருக்கு. தத்யாயன சர்வஜன புனாதி, இது ஒரு நதிங்க, நதி அடிக்கடி ஓவர் ஃபுளோ ஆகி வருமோ, நதியில அணை கட்டி வச்சான்னு வச்சுக்கோங்க, அது மேல வந்ததுன்னா மேல் மேல வருமோ இல்லை. அந்த மாதிரி இது என்னதான் ஹிருதயத்துல தேக்கி வச்சா கூட வேதாந்த தேசிய பக்திங்கிற ஹிருதயத்துல தேக்கி வச்சிருக்க, இவ பக்தி எல்லாம் வெளியில சொல்லிட்டு மாட்டான், எல்லாரும் நான் ரொம்ப பக்தன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். பக்திங்கிறது ஹிருதயத்துக்குள்ள இருக்கணும், அது ரொம்ப வெளியில வராது. ஆழ்வார் ஆச்சாரியர்கள்ட்ட பக்தி வெளியில வருது, இந்த ஹிருதயம் நிறைஞ்சி இருக்கிறபடினால அது மேல வெளியில வந்து இருக்கு. அப்போ தன் நாம சகசிவா தத்யாயின சர்வஜனான் அதி, யார் இதை தியானம் பண்றால் தியானம் பண்ற எல்லா ஜனங்களையும் இது சுத்தமாக்கும் அப்படின்னு. இது ஒரு சிரவந்தின்னு சொல்ற, சிரவந்தினா நதினு அர்த்தம், பெருகுகிற நதிக்கு சிரவந்தி அப்படின்ற. இதுவும் பெருது நதி மாதிரி பெருகி வந்துருக்கு, தடையெல்லாம் மீறி வந்துருக்கு, மறுபடியும் கங்கா நதி மாதிரி வந்துருக்கு, கங்கா நதி மலையில இருந்துருக்கு, நடுவில் எத்தனையோ தடைகள்லாம் இருக்கும் ஆனா எல்லாத்தையும் தாண்டி மேல மேல கல்களை எல்லாம் புரட்டிட்டு பார்வைகளை எல்லாம் தகர்த்துட்டு தானே கங்கா நதி வந்துருக்கா, அந்த மாதிரி இதுவும் வந்துருக்கு. தியாயினா இதை நினைச்சு பார்த்தா கூட அவளை சுத்தமாகும். முன்னாடிலாம் பட்டந்தின்னு சொல்ற முதல் ஸ்லோகத்துல பட்டாந்தி அப்படின்னு சொல்லிருக்க, யார் வந்து பதிக்கிறாரோ அப்படின்னு சொன்ன, இப்போ தியாயம் தியானம் பண்றாள் நினைக்கிறாரோ, வாயால சொல்லாட்டா கூட மனசால எப்படி நினைச்சிட்டு இருந்தா கூட கங்கா நதி கூட அது உண்டு. கங்கா நதியை நினைச்சாலும் புண்ணியம், சொன்னாலும் புண்ணியம். கங்கே கங்கே இது யோகோ வாசம், கங்கா கங்கா கங்கான்னு மூணு தடவை சொன்னா விசேஷம், கங்கா நதியில ஸ்நானம் பண்ண பலன் அதிகம் வருமா அப்படிங்கிறதா. கங்கை கங்கை என்ற வாசகத்தாலே கடுவினை கலை இருக்கும் விரியாளர் சொல்றாங்க, கங்கை கங்கைன்னு சொன்னாலே கங்கை கங்கைக்கு யோ குருவியா அப்படின்னு வரும், கங்கா கங்கான்னு யார் சொல்றாளோ. அதனால என்ன பண்றாங்கன்னா ஆத்துல இருந்துட்டு ஸ்நானம் பண்ணி கங்கா இருந்தாலும் சொல்லணும் பெரியவர்கள். நாம கங்கை போய் இங்கே இருந்துட்டு கங்கை ஆவாகனம் கூட உண்டு, தீர்த்தத்துல வந்து கங்கை ஆவாகனம் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்நானம் பண்றது உண்டு, இல்லை கங்கா கங்கைன்னு சொல்லி ஸ்நானம் பண்றது உண்டு. நம்மே கங்கே யமுனே சரஸ்வதி கிறிஸ்தவமகம் சஜதாபுருஷ்டியான அகவருஷம் அதை சொல்லி சீதா மன்னன் இருக்கு, அதனால கங்கை யமுனே சரஸ்வதினு சொல்லி சீதா மன்னது உண்டு. அதனால அந்த வாச வாக்குக்கே பிரபாவம் இருக்கு, அது நினைச்சாலே பிரபாவம் இருக்கு. அது மாதிரி இந்த இடத்துல தத்யாயினஹா இத அவகாகனம் பண்றாலோ இல்ல இதை படிக்கிறாளோ, முதல் ஸ்லோகத்தை படிக்கிறானா ரெண்டாவது ஸ்லோகத்துல அவகாகனம் பண்றான்னா ஆண்டு போறாட்டம், அதாவது விஷயத்தை தெரிஞ்சுக்கிறான். இப்போ ரெண்டுமே இல்ல, தத்யாயினஹா நினைக்கிறாங்க இருந்த சர்வஜனான் புனாதி, எல்லா ஜனங்களையுமே இது சுத்தமாக்கும் இந்த நதியானது, அவருடைய பாபத்தை போக்கும், அவர்களுடைய அஜ்ஞானம் அப்படிங்கிற இருட்டை போக்கும், அவர்களுக்கு ஞானத்தை கொடுக்கும், அதன் மூலமாக ஆச்சாரிய சம்பந்தத்தை கொடுக்கும், மோட்சத்தை கொடுக்கும், ஏற்கனவே சரணாகதி பண்ணவர்களுக்கு கூட அவர்களுக்கும் அஜ்ஞானத்தை போக்கும், பாபத்தை எல்லாம் போக்கும், எல்லாருக்குமே இங்கே ஆனுஷங்கீகமான பலன் அப்படின்னு சொல்லும்படியாக சகல ஐஸ்வர்யாதி பலன்கள் எல்லாத்தையுமே இது கொடுக்கக்கூடும் அப்படி இருக்கக்கூடிய உத்தமமான ஸ்தோத்திரம் அப்படின்னு ஒரு அழகாக சாதிச்சு முடிக்கிறார். இங்க சத்யாயினா சர்வஜனான் புனாதி சுத்தமாகும்
சுத்தமாக்குங்கிறபடினால மங்களமாக சுத்தமாக்குங்கிறது மங்களம் தானே. அதனால மங்களமா ஆரம்பிக்கணும், மங்களமா முடிக்கணும் அப்படின்னு கணக்கு. கிரந்தங்கள்லாம் மங்களாதீன் மங்கள மத்தியானி மங்களாந்தானி அப்படின்வான். அந்த மாதிரியா மங்களமாக வேற முடிக்கிற ஆச்சரியமான ஒரு பலனை அவளி செய்திருக்க. இதுல முதல் நாமாவளி வெங்கடேஷ கிருத்தால் லப்த அனந்தாரி சொப்ன சிந்திதா அப்படின்னு தேசியனுடைய அவதாரத்தை சொல்லக்கூடியது. விவேகனுடைய ஆண்டிய கிருபையினாலே அனந்தாச்சாரியர் அப்படிங்கிறவருடைய சொப்னத்திலே சிந்திக்கப்பட்டவர். தேசியனுடைய தோப்பனார் அனந்தாச்சாரியர் அவருக்கு திருவேணனுடைய சொப்னத்தை சாதித்து நீ திருமலைக்கு வரும், உனக்கு ஒரு புத்திரனை நான் கொடுக்கிறேன் அப்படின்னு சொப்னத்தை சாதித்து இவர் அங்க போக அந்த எந்திரவாண்டு அனுகிரகத்தினாலே தேசியன் அவதாரம் பண்ணார் அப்படிங்கிறது புராணத்தில் இருக்கிறது. நம்ம நாம சொல்ற கதை இல்லை, புராணத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரசித்தமான கதை இது. அந்த காலத்திலேயே பிரசித்தமானது, தேசிகன் அவதாரம் பண்றதுக்கு முன்னாடியே பிரசித்தமான கதை. அண்ணா தோணி அவதாரம் பண்ண அப்புறம் இல்லை, அவதாரம் பண்றதுக்கு முன்னாடியே இவர் இப்படி சொப்பம் சாதிச்சார் அப்படின்னும், ஒருத்தர் அவதாரம் பண்ண போறார் அப்படின்னும் பிரசித்தமா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த புரட்டாசி மாசம் சவண நட்சத்திரத்துல தேசிகன் அவதாரம் பண்ணார். அது திருவேங்கம்பாண்டிய புரட்டாசி சவணம். இன்னைக்கும் தீர்த்தவாரி விஷயம் நடக்கிறது அந்த புரட்டாசி சவணத்துல தான். அவருடைய நட்சத்திரத்திலேயே அவரே தானா வந்து பாகவத மாசகத விஷ்ணு விமல் லட்சியம். திருவேங்கனுடைய தன்னுடைய நட்சத்திரத்திலேயே தானே வந்து அவதாரம் பண்றேங்கிறது காமிக்கிறதுக்காக அவர் வந்து அவதாரம் பண்ணார் அப்படின்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட அவதாரத்தை ஆரம்பிச்சு இப்ப கடைசியில அவர் சீவை குண்டத்துக்கு எழுந்து வரைக்கும் பார்த்தோம். அதை திருப்பி அவதாரம் சொல்லி முடிக்கிற வழக்கம். அதனால இப்ப அந்த அவதாரத்தை சொல்லியிருக்கேன், அதே முதல் திருநாமத்தை சொல்லியிருக்கேன். அது ஆச்சரியமா எப்படி அமைஞ்சிருக்குன்னா, தேசிய உற்சவம் ஆரம்பிச்சாச்சு. இப்போ தேசியனுடைய அவதார உற்சவம் எல்லா கோயிலையும் ஆரம்பிக்கிற வாரம்தான் ஆரம்பம். புரட்டாசி மாசம் ஆரம்பிச்சாச்சு. புரட்டாசி தொடர்ந்து தேசிய உற்சவத்துக்கு அங்கங்க சன்னத்தாளாக எல்லாருமே இருந்துட்டு இருக்காரு. ஒன்னாம் தேதி வர அக்டோபர் ஒன்னாம் தேதி இதுதான் தேசியனுடைய அவதார உற்சவம். பல கஷேத்திரங்கள் நடக்க வருது. அந்த மாதிரி ஒரு உத்தமான சமயத்துல நமக்கு வந்து இந்த தேசிய சரசனாமம் திவ்ய சரசனாமம் ஆச்சரியமா பகவத் அனுகிரகத்தினாலையும் ஆச்சாரிய அனுகிரகத்தினாலையும் பல வருஷங்கள் நடந்திருந்த இந்த காலட்சேபம் நல்லா அழகாக முடிஞ்சிருக்கு. இதுல நடுவுல ஒரு சில திருநாமங்கள் சததூஷணி திருநாமங்கள் சிலது மாத்திரம் சொல்லல. அத தேசிய நியமனம் பற்றி நாம அதை சொல்றதுக்கு பார்க்கணும். என்னானாலும் அந்த தேசிய திவ்ய சரசனாமம் அப்படிங்கிறது எத்தனையோ வருஷங்கள் முன்னாடி ஆரம்பிச்சு ஆச்சாரிய அனுகிரகத்தினாலையும் பெரியவா அனுகிரகத்தாலையும் நல்லா முடிஞ்சிருக்கு. நமக்கு மேலும் மேலும் இதே மாதிரி நல்ல கலட்சேபங்களும் நல்ல பகவத் அனுபவங்களும் எல்லாம் வரும். எல்லாம் வருங்கிறதுக்கு வரும் எப்படி சொல்றாரு அப்படின்னா, தேசிய தரிசனமும் நம்ம அனுபவிச்சிருக்கோங்கிற இதனுடைய பலத்தினாலேயே நமக்கு வரும் அப்படிங்கறத நாம பார்ப்போம். கவிதாச்சிக சிம்மாய கல்யாண குணசாமியே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.